வணக்கம். ஐத்தமிழ் செய்திகளுக்காக நான் தேவகி மணிகண்டன். பல்வேறு செய்திகளை பார்ப்பதற்கு முன்னால் முதலில் தலைப்பு செய்திகளை பார்க்கலாம். ஆன்லைன் ரம்மி, 4 வாரத்தில் பதிலளிக்க ஆன்லைன் ரம்மி விளையாட்டு நிறுவனங்களுக்கு உச்சநீதிமன்றம் நோட்டீஸ். இந்திய ஒற்றுமை பாத யாத்திரை 3வது நாள் பயணத்தை முழுகுமூடுவில் நிறைவு செய்தார் ராகுல்காந்தி. தமிழகத்தில் 5 நாட்களுக்கு மிதமான மழைக்கு வாய்ப்பு, சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல். இங்கிலாந்து மகாராணி ராணி 2வது எலிசபெத் மரணம், உலக தலைவர்கள் இரங்கல். டைமண்ட் லீக் ஈட்டி எறிதல் போட்டி, நீரஜ் சோப்ரா சாம்பியன் பட்டம் வென்று சாதனை. இனி விரிவான செய்திகளை காணலாம். தமிழகத்தில் ஆன்லைன் ரம்மி விளையாட்டு தடை சட்டத்தை ரத்து செய்த சென்னை உயர்நீதிமன்ற உத்தரவுக்கு எதிரான தமிழக அரசின் மேல்முறையீடு மனு மீது 4 வாரத்தில் பதிலளிக்க ஆன்லைன் ரம்மி விளையாட்டு நிறுவனங்களுக்கு உச்சநீதிமன்றம் நோட்டீஸ் அனுப்பியுள்ளது. ஆன்லைன் ரம்மி, போக்கர் போன்ற இணையவழி சூதாட்ட விளையாட்டுகளுக்கு தடை விதித்து கடந்த 2020ஆம் ஆண்டு தமிழக அரசு சட்டம் இயற்றியது. இந்த சட்டத்தை ரத்து செய்யக்கோரி ஜங்லி கேம்ஸ் உள்ளிட்ட நிறுவனங்கள் சார்பில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தது. அந்த மனுக்களை விசாரித்த சென்னை உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி சஞ்சீவ் பானர்ஜி அமர்வு கடந்த 2021ஆம் ஆண்டு ஆகஸ்ட் 3ஆம் தேதி விசாரித்தது. அப்போது இருதரப்பு வாதங்களையும் கேட்ட உயர்நீதிமன்றம் போதுமான காரணங்களை விளக்காமல் தடை சட்டம் இயற்றப்பட்டுள்ளது என்றும், உரிய முறைப்படுத்தும் விதிகள் இல்லாமல் ஆன்லைன் விளையாட்டுகளுக்கு ஒட்டுமொத்தமாக தடை விதிக்க முடியாது என தெரிவித்து ஆன்லைன் ரம்பி விளையாட்டுக்கு எதிரான தமிழக அரசின் சட்டத்தை ரத்து செய்தது. இந்த உத்தரவுக்கு எதிராக நவம்பர் 2021இல் உச்சநீதிமன்றத்தில் தமிழ்நாடு அரசு தரப்பில் மேல்முறையீடு செய்யப்பட்டது. இந்த வழக்கு இன்று உச்சநீதிமன்ற நீதிபதிகள் அனிருத் போஸ் மற்றும் விக்ரம்நாத் ஆகியோர் அடங்கிய அமர்வு முன்பு விசாரணைக்கு வந்தது. அப்போது உச்சநீதிமன்றம் இந்த வழக்கு தொடர்பாக ஆன்லைன் ரம்மி மற்றும் விளையாட்டு நிறுவனங்கள் 4 வாரத்தில் பதிலளிக்குமாறு நோட்டீஸ் பிறப்பித்து உத்தரவிட்டனர். மேலும் நோட்டீஸுக்கு பதிலளித்தவுடன் தமிழக அரசு தரப்பில் பதில் மனுவை 2 வாரத்தில் தாக்கல் செய்யுமாறும், வழக்கை 10 வாரங்களுக்கு பிறகு மீண்டும் பட்டியலிடப்படுமாறும் கூறி வழக்கை ஒத்திவைத்தனர். காங்கிரஸ் கட்சியின் முன்னாள் தலைவர் ராகுல்காந்தி இன்று காலை 7 மணிக்கு தொடங்கிய 3வது நாள் பாத யாத்திரையை முழுகுமூடுவில் நிறைவு செய்கிறார். காங்கிரஸ் கட்சியின் முன்னாள் தலைவர் ராகுல்காந்தி இன்று காலை 7 மணிக்கு தொடங்கிய 3வது நாள் பாத யாத்திரையை முழுகுமூடுவில் நிறைவு செய்கிறார். காங்கிரஸ் கட்சியின் முன்னாள் தலைவர் ராகுல்காந்தி பாரத் ஜோடா யாத்ரா என்ற இந்திய ஒற்றுமை பயணத்தை நேற்று முன்தினம் கன்னியாகுமரியில் காந்தி மண்டபம் முன்பு இருந்து தொடங்கினார். தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தேசிய கொடியை ராகுல்காந்தியிடம் வழங்கி பாத யாத்திரையை தொடங்கி வைத்தார். இதையடுத்து தேசிய கொடியை கையில் ஏந்தியவாறு சுமார் 700 மீட்டர் தூரம் நடந்து வந்த ராகுல்காந்தி கன்னியாகுமரி கடற்கரை சாலையில் நடந்த பொதுக்கூட்டத்தில் கலந்து கொண்டு உரையாற்றினார். இதனைத் தொடர்ந்து நேற்று 2வது நாள் நடைபயணத்தை முடித்த ராகுல்காந்தி இன்று 3வது நாள் பாத யாத்திரையை காலை 7 மணிக்கு கல்லூரியில் இருந்து தொடங்கினார். அப்போது வில்லுக்குறியில் மலர்வாதை அமைத்து காந்திக்கு வரவேற்பு அளிக்கப்பட்டது. தொடர்ந்து நாகர்கோவிலில் இருந்து தக்கலை முழுகுமூடு பகுதியை நோக்கி 18 கிலோமீட்டர் பயணம் மேற்கொள்கிறார். இதன்போது விவசாய சங்கங்களின் ஒருங்கிணைப்பு குழு தலைவர் பி ஆர் பாண்டியனுடன் கலந்துரையாடினார். அதிமுக அலுவலகத்திற்குள் ஓ பன்னீர்செல்வம் செல்ல பாதுகாப்பு அளிப்பது தொடர்பாக நீதிமன்றத்தில் அனுமதி பெற்று வருமாறு காவல்துறை விளக்கம் அளித்துள்ளது. அதிமுக அலுவலகத்திற்கு செல்ல பாதுகாப்பு கேட்டு ஓ பன்னீர்செல்வத்தின் ஆதரவாளர் ஜே சி டி பிரபாகரன் காவல்துறையினரை சந்தித்து மனு அளித்திருந்தார். இந்த மனு குறித்து காவல்துறை சார்பாக விளக்கம் அளிக்கப்பட்டுள்ளது. அதில் நீதிமன்றத்தில் எடப்பாடி பழனிசாமிக்கு ஆதரவாக தீர்ப்பு வழங்கப்பட்டுள்ளதால் அதிமுக அலுவலகத்திற்கு செல்ல அவருக்கு அனுமதி கொடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த நிலையில் நீதிமன்றத்திடம் அனுமதி பெற்று வந்தால் காவல்துறை உயர் அதிகாரிகளுடன் ஆலோசித்த பின்னர் அலுவலகத்திற்குள் ஓ பன்னீர்செல்வம் செல்ல பாதுகாப்பு தர தயாராக இருப்பதாக காவல்துறை தரப்பில் கூறப்பட்டுள்ளது. திருச்சி முக்கொம்பு அணைக்கு நீர்வரத்து அதிகரித்துள்ளதால் பொதுமக்கள் எச்சரிக்கையாக இருக்கும்படி மாவட்ட ஆட்சியர் அறிவுறுத்தியுள்ளார். காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளில் ஏற்பட்டுள்ள மழை காரணமாக மேட்டூர் அணையில் நீர்வரத்து அதிகரித்துள்ளது. இதன் காரணமாக அங்கு திறந்து விடப்படும் தண்ணீர் திருச்சியில் உள்ள முக்கொம்பு அணைக்கு வந்தடைகிறது. இன்று காலை 8 மணி நிலவரப்படி முக்கொம்பு அணைக்கு சுமார் 1,29,000 கனகடி நீர்வரத்து வந்து கொண்டுள்ளது. அணையில் இருந்து காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளுக்கு சுமார் 35,000 கனகடியும், கொள்ளிடம் நீர்பிடிப்பு பகுதிகளுக்கு சுமார் 94,000 கனகடி நீரும் தற்போது திறந்துவிடப்பட்டுள்ளது. காவிரி மற்றும் கொள்ளிடம் மாறு செல்லும் பகுதிகளில் மாவட்ட ஆட்சியர் பிரதீப் குமார் ஏற்கனவே ஆய்வு மேற்கொண்டுள்ளார். மேலும் அதிகாரிகளுக்கு உரிய நடவடிக்கை எடுக்கும்படி அறிவுறுத்தியிருக்கிறார். இந்த நிலையில் தொடர்ந்து நீர்பிடிப்பு பகுதிகளில் குடியிருக்கும் பொதுமக்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டுமென மாவட்ட ஆட்சியர் அறிவித்திருக்கிறார்.
இந்தியாவிலிருந்து அரிசி ஏற்றுமதி செய்வதற்கு 20% வரி விதித்து மத்திய அரசு அரசாணை வெளியிட்டுள்ளது. இந்தியாவிலிருந்து அரிசி ஏற்றுமதி செய்வதற்கு 20% வரி விதித்து மத்திய அரசு அரசாணை வெளியிட்டுள்ளது. அரிசி அதிக அளவில் உற்பத்தி செய்யும் மேற்கு வங்கம், பீகார், உத்தரப்பிரதேசம் ஆகிய மாநிலங்களில் மழைப்பொழிவு குறைந்துள்ளதால் வரும் மாதங்களில் அரிசி உற்பத்தி பாதிக்கப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இந்நிலையில் உள்நாட்டு தேவை பாதிக்கப்படக்கூடாது என்ற நோக்கில் அரிசி ஏற்றுமதிக்கு மத்திய அரசு 20% வரி விதித்துள்ளது. புழுங்கல் அரிசி மற்றும் பாசுமதி அரிசிக்கு ஏற்றுமதி வரியிலிருந்து விலக்கு அளிக்கப்பட்டுள்ளது. இந்த வரி விதிப்பால் வரும் மாதங்களில் இந்தியாவின் அரிசி ஏற்றுமதி 25% அளவில் குறையும் என்று அரிசி ஏற்றுமதியாளர்கள் கவலை தெரிவித்துள்ளனர். உலக அளவில் அரிசி ஏற்றுமதியில் இந்தியா 40% பங்கு வகிக்கிறது. இந்தியா 150 நாடுகளுக்கு அரிசியை ஏற்றுமதி செய்யும் நிலையில் தற்போது வரி விதிப்பால் இறக்குமதியாளர்கள் இந்தியாவிற்கு பதிலாக தாய்லாந்து, வியட்நாம், பாகிஸ்தான், மியான்மர் ஆகிய நாடுகளிலிருந்து அதிக அளவில் அரிசியை இறக்குமதி செய்வார்கள் என்று கூறப்படுகிறது. இமானுவேல் ஷேகர் நினைவு தினம். தேவர் குரு பூஜை விழாவை முன்னிட்டு ராமநாதபுரம் மாவட்டத்தில் 2 மாதங்களுக்கு 144 தடை உத்தரவு பிறப்பித்து ராமநாதபுரம் மாவட்ட ஆட்சியர் ஜானிடாம் வர்கீஸ் உத்தரவிட்டுள்ளார். இதுகுறித்து கூறிய அவர், ராமநாதபுரம் மாவட்டம் பரமக்குடியில் செப்டம்பர் 11 இமானுவேல் சேகர நினைவு தினம் மற்றும் அக்டோபர் 30 கமதி பசும் பொன்னில் முத்துராமலிங்க தேவர் குருபூஜை விழாவும் அனுசரிக்கப்படுகிறது என்று கூறினார். இந்த நிகழ்ச்சிகளை முன்னிட்டு ராமநாதபுரம் மாவட்டத்தில் சட்டம் ஒழுங்கை பராமரிக்கும் பொருட்டு செப்டம்பர் 9 முதல் 2 மாதங்களுக்கு 144 தடை உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது என்று தெரிவித்த அவர், இந்த உத்தரவால் மாவட்டத்தில் பொதுக்கூட்டங்கள், போராட்டங்கள், பேரணிகள் நடத்தவும் பொது இடங்களில் 5 பேர் மற்றும் 5-க்கும் மேற்பட்டோர் கூடவும் தடை விதிக்கப்பட்டுள்ளது என்றும் கூறினார். மேலும் மாவட்டத்தில் செப்டம்பர் 9 முதல் 15 வரையும் அக்டோபர் 25 முதல் 31 வரையும் வெளி மாவட்டங்களில் இருந்து வாடகை வாகனங்களில் தலைவர்களின் நினைவு பிறந்தநாள் நிகழ்ச்சிகளுக்கு அஞ்சலி செலுத்த வரவும் தடை விதிக்கப்படுவதாகவும் கூறினார். இமானுவேல் சேகர நினைவு தினத்தை முன்னிட்டு மாவட்டத்தில் சுமார் 7000 போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட உள்ளனர். மாவட்ட எல்லையான மரிச்சிக்கட்டி முதல் பரமக்குடி மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் 145 கண்காணிப்பு கேமராக்கள் பொருத்தப்பட்டும் பரமக்குடியில் கட்டுப்பாட்டு அறை அமைக்கப்பட்டும் கண்காணிப்பு பணி நடைபெற்று வருகிறது. ஓணம் பண்டிகை மற்றும் தொடர் விடுமுறை காரணமாக பழனி கோவிலில் ஏராளமான கேரள பக்தர்கள் 3 மணி நேரம் வரை காத்திருந்து சாமி தரிசனம் செய்தனர். ஓணம் பண்டிகை மற்றும் தொடர் விடுமுறை காரணமாக பழனி கோவிலில் ஏராளமான கேரள பக்தர்கள் 3 மணி நேரம் வரை காத்திருந்து சாமி தரிசனம் செய்தனர். ஓணம் பண்டிகை சனி ஞாயிறு விடுமுறை என்பதாலும் பழனி கோவிலுக்கு வெள்ளிக்கிழமையான இன்று அதிகாலை முதலே பக்தர்கள் கூட்டம் அலைமோதியது. தொடர் விடுமுறை காரணமாக தமிழகம் மட்டுமின்றி கேரளா, கர்நாடகா மாநிலத்தில் இருந்தும் 1000-க்கணக்கான பக்தர்கள் குவிந்தனர். இந்த நிலையில் பழனி கோவிலில் அதிகாலை 5 மணிக்கு கோவில் நடை திறக்கப்பட்டு விஸ்வரூப தரிசனம் நடைபெற்றது. தொடர்ந்து விழா பூஜை, சிறு காலசந்தி பூஜை நடைபெற்றது. அதிகாலை முதலே கேரள பக்தர்கள் கூட்டம் அதிகரித்ததால் பொது தரிசனம், சிறப்பு கட்டணம் உள்ளிட்ட அனைத்து தரிசன வழிகளிலும் பக்தர்கள் நீண்ட வரிசையில் நின்று சாமி தரிசனம் செய்தனர். பக்தர்கள் ரோப்கார் மற்றும் மின்கிழுவை ரயிலுக்கு சுமார் 3 மணி நேரம் வரையிலும் தரிசனத்திற்கு 2 மணி நேரம் வரை காத்திருந்து மலைக்கோவிலுக்கு சென்று சாமி தரிசனம் செய்தனர். கேரள பக்தர்கள் தங்களது முடிக்காணிக்கை செலுத்தும் இடங்களிலும் பக்தர்கள் கூட்டம் அலைமோதியது. தமிழகத்தில் 5 நாட்களுக்கு மிதமான மழைக்கு வாய்ப்பு உள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இதுகுறித்து சென்னை வானிலை ஆய்வு மையம் வெளியிட்டுள்ள அறிக்கையில், ஆந்திர கடலோர பகுதிகளில் நிலவும் காற்றழுத்த தாழ்வு பகுதி காரணமாக இன்று மற்றும் நாளை வட தமிழக மாவட்டங்கள், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் ஒரு சில இடங்களிலும், தென் தமிழக மாவட்டங்களில் ஓரிரு இடங்களிலும் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்று தெரிவித்துள்ளது. மேலும் செப்டம்பர் 15 முதல் 13 வரை தமிழ்நாடு, புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் ஓரிரு இடங்களிலும் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்றும், சென்னையை பொறுத்தவரை அடுத்த 48 மணி நேரத்திற்கு வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் தெரிவித்துள்ள வானிலை மையம், நகரின் ஒரு சில பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்றும் தெரிவித்துள்ளது. இங்கிலாந்து வரலாற்றில் மிக நீண்ட காலமாக மகாராணியாக இருந்து முடியாட்சி நடத்திய ராணி 2 எலிசபெத் நேற்று பிற்பகல் தனது 96 வயதில் காலமானார். உலகின் நீண்ட காலம் ஆட்சி செய்த ராணி என்ற சாதனை படைத்த பிரிட்டன் மகாராணி எலிசபெத் லண்டனில் 1926 ஏப்ரல் 21 பிறந்தார். 1952 மன்னர் 6 ஜார்ஜ் மறைந்த பின்
அரச பதவிக்கு வந்த இவர் இரண்டாம் உலகப்போர் காலகட்டத்தில் இருந்த வின்ஸ்டன் சர்ச்சில் தொடங்கி லிஸ்ட்ரஸ் வரை 15 பிரதமர்களை நியமித்திருக்கிறார். 70 ஆண்டுகள் அரியணையை அலங்கரித்து வந்த எலிசபெத்திற்கு திடீரென்று உடல்நலக் குறைவு ஏற்பட்ட நிலையில் ஸ்காட்லாந்தில் உள்ள பால்மோரல் அரண்மனையில் அவருக்கு மருத்துவக் குழுவினர் சிகிச்சை அளித்து வந்தனர். இந்நிலையில் மகாராணியின் உயிர் பிரிந்ததாக பக்கிங்காம் அரண்மனை அறிவித்தது. மகாராணி எலிசபெத் காலமானதையடுத்து அவரது மூத்த மகன் சார்லஸ் உடனடியாக மன்னராக பதவியேற்றார். அரண்மனையிலும் அரசு அலுவலகங்களிலும் அந்நாட்டு தேசிய கொடி அரைக்கம்பத்தில் பறக்கவிடப்பட்டது. இளவரசர் வில்லியம் உட்பட அனைத்து குடும்ப வம்சத்தினரும் பால்மோரல் அரண்மனையில் குழுமியுள்ளனர். பால்மோர், பக்கிங்காம், வின்சர் அரண்மனைகளுக்கு வந்த மக்கள் ராணி எலிசபெத்துக்கு கண்ணீர் மல்க அஞ்சலி செலுத்தினர். ராணி எலிசபெத்தின் உடல் எடின்பர்கில் உள்ள அரண்மனைக்கு கொண்டு செல்லப்பட்டு பின்னர் லண்டன் பக்கிங்காம் அரண்மனை கொண்டு செல்லப்பட்டு 10வது நாளில் அடக்கம் செய்யப்படும். ராணி எலிசபெத் மறைவுக்கு இந்திய பிரதமர் நரேந்திர மோடி, இந்திய குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு, தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின், காங்கிரஸ் எம்பி ராகுல் காந்தி, ஜோ பைடன் முதல் பிரிட்டன் பிரதமராக பொறுப்பேற்க உள்ள லிஸ்ட்ரஸ் வரை பலரும் இரங்கல் தெரிவித்துள்ளனர். ஃபர்ன் டைமண்ட் லீக் தொடரில் ஈட்டி எறிதல் போட்டியில் முதலிடம் பிடித்து நீரஜ் சோப்ரா சாம்பியன் பட்டம் வென்றார். சுவிட்சர்லாந்து நாட்டின் சூரிச் நகரில் டைமண்ட் லீக் தடகள போட்டிகள் நடைபெற்று வருகின்றன. இதில் ஈட்டி எறிதல் போட்டியில் இந்திய அணியின் நீரஜ் சோப்ரா பங்கேற்றார். இறுதி சுற்றில் முதல் முயற்சியில் நீரஜ் சோப்ரா 88.44 மீட்டர் தூரத்திற்கு ஈட்டி எறிந்தார். இதன் மூலம் அதிக தூரத்திற்கு ஈட்டி எறிந்த நீரஜ் சோப்ரா டைமண்ட் லீக் தொடரில் ஈட்டி எறிதல் பிரிவில் சாம்பியன் பட்டம் வென்றார். இதன் மூலம் டைமண்ட் லீக் தொடரில் சாம்பியன் பட்டம் வெல்லும் முதல் இந்தியர் என்ற பெருமையையும் நீரஜ் சோப்ரா பெற்றுள்ளார். இதனைத் தொடர்ந்து நீரஜ் சோப்ராவிற்கு பல்வேறு தரப்பினரும் வாழ்த்து தெரிவித்து வருகின்றனர். இத்துடன் இந்த செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் செய்திகளை காண தொடர்ந்து இணைந்திருங்கள் ஐ தமிழுடன்.